MVK value in the சிறப்பு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரை subscribe பண்ணாதவங்க Heaventv India YouTube சேனலை subscribe பண்ணுங்க. நிறைய காரியங்களை மனம் விட்டு கொஞ்சம் பேசி கொண்டிருக்கிறேன். பலருக்கு அது பிரயோஜனமாய் இருப்பது உண்மையிலேயே சந்தோஷத்தை தருகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலருக்கு நாம் இனிப்பாக இருக்கிறோம், பலருக்கு நாம் கசப்பாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட இனிப்பான கசப்பான அனுபவங்கள் உண்டு. அதில் இனிப்பாக நாம் அதிகமாக இருக்கும் பொழுது இனிப்பு தானே என்று சொல்லி விழுங்கி விடுவார்கள். கசப்பாக இருக்கக்கூடிய நேரங்களில் இது ரொம்ப கசப்பு என்று சொல்லி துப்பி விடுவார்கள். அதே நேரத்தில் நீங்கள் சிலருக்கு அல்லது உங்களுக்கு சிலர் உப்பாக இருக்கும் பொழுது அந்த உப்பு நமக்கு சரியாக பிரயோஜனப்படும். சில நேரங்களில் உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்பது போல, உப்பு இல்லாத எந்த ஆர்வமும் இல்லாத எதிலையும் ஒரு நாட்டம் இல்லாமல் எதை குறித்தும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவர்கள் வாழ்வதிலையும் பிரயோஜனம் இருக்காது, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. சிலர் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலர் ஒருவர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மனம் விட்டு கொஞ்சம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த ஒரு வேல்யூவான ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இனிப்பாக இருப்பது கசப்பாக இருப்பது இது எல்லாவற்றை விட முக்கியமான ஒரு காரியம். நாம் உப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உப்பு என்பது சாப்பாட்டிலையும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எனவே அந்த உப்பை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், தேவைக்கு அல்ல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உப்பை வந்து தேவைக்கு பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் சரியான விகிதத்தில் சரியான அளவில் பயன்படுத்தினால்தான் அந்த உப்பும் நமக்கு பிரயோஜனப்படும், அந்த உப்பும் நமக்கு ஒரு ருசியை தரும், ஒரு சுவையான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். சிலருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பார்க்கும் பொழுது உடம்பில் ரொம்ப உப்பு ஆயிற்று அப்படின்னு சொல்லி உப்பை குறைச்சிக்குவாங்க. சிலருக்கு வந்து உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உப்பை சேர்த்துக்குவாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கும். சிலர் நம்மை சேர்த்து கொள்வார்கள், சிலர் நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பார்கள். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பலருக்கு இனிப்பாக இருப்பீர்கள். தேவை என்று சொன்னால் அந்த இனிப்பை சாப்பிடுவார்கள். சிலருக்கு நீங்கள் கசப்பாக இருப்பீர்கள், தேவை என்று சொன்னால் அவர்கள் அந்த கசப்பை விழுங்கி விடுவார்கள் அல்லது துப்பி விடுவார்கள். எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில் இருபுறமும் நாம் பார்த்து கவனமாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கூடுதல் ஒரு குறைவு, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், சில கூடுதல் குறைவு. இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் சில விஷயங்கள் இருக்கும். மேடு பள்ளமாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில் இந்த மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றுவேன். முரண்பாடாய் வாழும் பொழுது முன்னுக்கு பின் முரணாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஆபத்துக்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களிடத்தில் நமக்கு பயங்கரமான எச்சரிப்போடு நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு எச்சரிப்பாகத்தான் அமையும். எனவே இதை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இனிப்புகளையும் கசப்புகளையும் எப்படி நீங்கள் கவனமாக பிரித்தெடுக்கிறீர்களோ அதே போல் உப்பு நமக்கு தேவை. அந்த உப்பை பிரயோஜனப்படுத்துங்கள், அளவுக்கு பிரயோஜனப்படுத்துங்கள், சரியாக பிரயோஜனப்படுத்துங்கள், தேவைக்கு பிரயோஜனப்படுத்துங்கள். ஆனால் உப்பு மிகவும் அவசியம். அதே போல நமக்கும் உறவுகள் அவசியம். தேவைக்கு பயன்படுத்துங்கள், அளவோடு பயன்படுத்துங்கள், ஒரு அவசியத்தோடு பயன்படுத்துங்கள். அப்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை தருவார்கள். நாமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உப்பை போல பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்போம். மீண்டும் சந்திப்போம். எம்விகே வேல்யூ மனம் விட்டு கொஞ்சம் ஒரு சிறப்பு நிகழ்வு இது. எனவே Heaventv இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அந்த பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்டிமேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றவர்களுக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுடைய இருதயத்துக்குள்ளால் இந்த உறவுகளை குறித்து, வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்வின் மகத்துவத்தை குறித்து, நம்முடைய வாழக்கூடிய இந்த வாழ்வின் பலவிதமான கூடுதல் குறைவுகள், வேதனையான அனுபவங்கள், என்னச்சுன்னா நல்ல அனுபவங்கள், பிரயோஜனமுள்ள அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் என்னுடைய இந்த கமெண்ட்ஸ் பேஜில் நீங்கள் போடலாம். அப்படி போடும் பொழுது அதை எடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக எம்விகே வேல்யூவில்
நாம் என்ன செய்யலாம், கொடுக்க முடியும், அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக அமையும். எனவே இன்றைய சப்ஜெக்டை குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். எம்விகே வேல்யூ ஹெவன் டிவி இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.